வெல்கம் பேக் வியூவர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம PS1 மூவி பற்றின க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் செஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் மந்த் நாங்கள் PS1 மூவியில் உங்களுக்கு இருக்க டவுட்ஸை போஸ்ட் பண்ண சொல்லி எங்களோட எல்லா சோஷியல் மீடியா பேஜஸ்லையும் போஸ்ட் பண்ணியிருந்தோம். அந்த கான்டெஸ்ட்டில் நீங்கள் எல்லாரும் கேட்ட டவுட்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். குந்தவையோட ரோல் PS2 என்ன, அது ஒரு கேமியோவா இல்லை ஒரு பெரிய ரோலான்னு ஹாரின் ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பாக PS1 எவ்வளோக்கு எவ்வளோ ரோல் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் குந்தவைக்கு இருந்துச்சோ அதே அளவுக்கு PS2 கண்டிப்பாக இருக்கும், அதில் டவுட்டே இல்லை. நிறைய கதாபாத்திரங்களோட உறவு முறை PS1 சரியாக சொல்லப்படலை, கண்டிப்பாக அது PS2 சொல்லப்படுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் கமல் சாரோட நரேஷனையும் பெரிய பழுவேட்டரையர் சதி கூட்டத்தில் பேசுகிறதையும் தெளிவாக கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு சோழர்களோட ஃபேமிலி ட்ரீயே புரிஞ்சிருக்கும், உங்களுக்கு இந்த உறவு முறைகளில் டவுட் வந்திருக்காது. நந்தினியோட உண்மையான உறவு முறைகள் யாருன்னு PS1 தெளிவாக சொல்லப்படலை, ஸோ கண்டிப்பாக அதை PS2 நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நிறைய பேர் இந்த Q&A செஷனில் மணிமேகலை பற்றி கேட்டிருந்தீங்க, அவங்க எல்லாத்துக்கும் ஒரே பதில் தான், PS1 மணிமேகலைக்கு ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் இருந்துச்சு. PS2 படத்தில் அவங்க அப்படி இருந்தாலுமே ஆதித்த கரிகாலனை கடம்பூருக்கு கொண்டு வர ஒரு சின்ன கீரோல் பண்ணுவாங்களே தவிர அவங்கள நாவல் அளவுக்கு எஸ்டாப்ளிஷ்டாக காட்ட வாய்ப்புகள் கம்மி தான். ஏன்னா PS1 கதைக்குறு பார்த்தீங்கன்னா அந்த வால் நட்சத்திரம் அந்த மூணு பேத்தில் யாரை பலி வாங்க போகுதுங்கிற சுற்றி தான் நடக்கும், அண்ட் அடுத்த மன்னர் யாருங்கிறத சுற்றி தான் கதை நகர்வு நகரும். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய கதைக்களத்தில் மணிமேகலை மாதிரி ஒரு சின்ன கேரக்டருக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது வாய்ப்புகள் கம்மி தான். மோரோவர் மணிமேகலைங்கிற கேரக்டர் படத்தில் இருக்கான்னே தெரியல, PS2 வந்தால் தான் நமக்கே தெரியும். பெரிய பள்ளிவட்டரையரை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நந்தினியும் ஆதித்த கரிகாலனும் பேசிக்கிற சீன் படத்தில் ஏன் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. நாவலில் இருக்க இந்த சீன்ஸோட எமோஷன்ஸை ஆதித்த கரிகாலன் குந்தவை கிட்ட பேசுகிற சீன்லையும் பார்த்திபேந்திரன் பல்லவன் கிட்ட பேசுகிற சீன்லையும் நமக்கு கன்வே பண்ணிட்டாங்க. ஸோ சினிமா பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த சீனோட தேவை இல்லாமல் போச்சு. அண்ட் மோரோவர் நந்தினியை PS1 ஆரிஜின் சொல்லப்படாமல் ஒரு மிஸ்ட்ரி கேரக்டராகவே தான் வச்சுருக்காங்க. அவங்களோட மர்மங்கள் என்னென்னு நமக்கு PS2 தான் தெளிவாக வெளிப்படும். PS2 ஸ்க்ரீன் பிளே டியூரேஷன் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அண்ட் நாங்கள் சொன்ன எல்லா ஈஸ்டேக்கையும் ரிவீல் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக PS1 எவ்வளோ ஸ்க்ரீன் பிளே டைம் கொடுக்கப்பட்டுச்சோ அதே அளவுக்கு தான் PS2 கொடுக்கப்படும். அண்ட் நாங்கள் சொன்ன எல்லா ஈஸ்டேக்ஸையும் கண்டிப்பாக ரிவீல் பண்ணுவாங்க. நாங்கள் சொன்ன PS1 ஈஸ்டெக்ஸ் நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ஐ கார்ட்லையும் கொடுத்துருக்கேன். புக்கில் காட்டப்பட்ட மாதிரி ஊமை ராணி குழந்தை அருண்மொழிவர்மரை காப்பாற்றுற சீன் ஏன் வரலன்னு கேட்டிருக்காரு. அநேகமாக PS2 ஓப்பனிங் ஷாட்டே இதுவாக தான் இருக்கும்னு நாங்கள் கெஸ் பண்ணுறோம். ஏன்னா PS1 எண்டிங் சீன் பார்த்தீங்கன்னா கடலில் மூழ்கல அருள்மொழிவர்மரை ஊமை ராணி காப்பாற்ற போகிறாங்க. ஸோ அப்படி காப்பாற்ற போகிறப்போ இந்த நினைவுகள் உங்களுக்கு வந்து இந்த ரெண்டு சீனையும் ஒட்டுக்கா வர மாதிரி காட்டலாம் அப்படின்னு நாங்கள் கெஸ் பண்ணியிருக்கோம், பார்ப்போம். அண்ட் மோரோவர் இந்த சீன் மட்டும் இல்லாமல் குகை ஓவியங்களில் காமிச்ச எல்லா ஓவியங்களையும் சீனாகவே நமக்கு PS2 காமிச்சிருவாங்க. நந்தினி குந்தவை ஃபேஸ் ஆஃப் சீன் டைலாக் டீகோட் பண்ணுங்கள். சுந்தர சோழன் பற்றி பேசுகிறாங்களா இல்லை அவங்க நந்தினியை பற்றி பேசுகிறாங்களான்னு கேட்டிருக்காங்க. குந்தவை தஞ்சாவூர் கோட்டைக்கு வந்த உடனே நந்தினி அவங்கள ஆர்த்தி எடுத்து வரவேற்கிறாங்க. உங்களோட வருகையினால் தஞ்சை கோட்டையே அழகாக மாறிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு குந்தவை தஞ்சை கோட்டையில் தான் மொத்த அழகையும் சேர்த்து வைத்திருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன்னு நந்தினியோட அழகை மீன் பண்ணி சொல்கிறாங்க. அதுக்கு நந்தினி ஆமாம் சேர்த்து சிறையில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது கேமரா பெரிய பழுவேட்டரையர் சின்ன பழுவேட்டரையருக்கு க்ளோஸ் போகுது. அதாவது என்ன தான் என் அழகில் மயங்கி பெரிய பழுவேட்டரையர் இங்கே என்னை கூட்டிகிட்டு வந்து வச்சுருந்தாலும் நான் இங்கே ஜெயிலில் இருக்க மாதிரி தான் இருக்கேன் அப்படின்னு நந்தினி சொல்கிறாங்க. அதுக்கு குந்தவை சிறையா அப்படின்னு நக்கலாக பெரிய பழுவேட்டரையரை பார்த்து சிரிச்சுட்டு ஆணிப்புண் அரியணையில் வைத்திருப்பதாக கேள்விப்பட்டேன்னு சொல்கிறாங்க. ஆணிப்புண்ணுன்னு பெரிய பழுவேட்டரையரை தான் மீன் பண்ணுறாங்க. அவர் தான் உங்களை அரியணையில் இருக்க ராணி மாதிரி பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நந்தினி பொன் தான் கொஞ்சம் மூத்த பொன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பழுவேட்டரையர் தங்கம்தான், ஆனால் என்ன கொஞ்சம் பழைய தங்கம், வயசான மனுஷன்னு இன்டைரக்டாக சொல்கிறாங்க. அதுக்கு குந்தவை பழைய பொண்ணுக்கு தான் மதிப்பு அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னதான் அவர் வயசானவராக இருந்தாலும் அவருக்கு நீங்கள் நிறைய செல்வாக்கு இருக்குது, அதுக்கு மயங்கிதானே நீயே இங்கே இருக்க அப்படின்னு இன்டைரக்டாக சொல்கிறாங்க. அதுக்கு நந்தினி பொன்னில் செய்து போட்டாலும் விலங்கு விலங்கு தானேன்னு சொல்கிறாங்க. அதாவது அவர் தங்கமாகவே இருக்கட்டும் பட் எனக்குன்னு நான் போட்டுக்கிட்ட விலங்கில் இருந்து என்னால் வர முடியாதே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு குந்தவை அந்த விலங்கின் சாவி நம் கையில் தானே இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன தான் நந்தினி கையில் விலங்கு போட்டாலும் அதுக்கான சாவியும் உங்ககிட்டயே தானே இருக்குது, விலங்கு போட்ட பெரிய பழுவேட்டரையரை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறதே நீங்கள் தானே, பொக்கிஷ நிலவரை சாவி கூட உங்ககிட்ட தானே இருக்குன்னு இன்டைரக்டாக குந்தவை நந்தினியை வாழைப்பழத்தில் ஊசி குத்துற மாதிரி பேசியிருப்பாங்க.
ஃபைனலாக நந்தினி குந்தவையை பார்த்து இளவரசியிடம் பேசி வெல்ல முடியுமா வாருங்கள் அப்படின்னு ஒரு லுக்கு குந்தவையை பார்த்து விடுவாங்க. இப்போ வேணா நான் அவன்கிட்ட தோற்று போயிருக்கலாம், ஆனால் ஒரு நாள் நான் உன்னை கண்டிப்பாக தோக்கடிப்பேன்னு சொல்கிற மாதிரி ஒரு லுக்கு விடுவாங்க. அதுக்கு குந்தவையும் அப்படியா சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு லுக்கு விட்டு வணக்கம் வைப்பாங்க. செம ஃபயரான சீன் அது. ஆக்சுவலி நாவல்லையும் இதே மாதிரி தான் கல்கி இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்க போட்டியை சொல்லியிருப்பார். அதோட சாராம்சம் மாறாமல் அப்படியே நமக்கு மணி சார் காட்டியிருக்காரு. வந்தியத்தேவன் வானர் குலத்தை சேர்ந்தவன், ஆனால் அவனோட ஹிஸ்ட்ரி பற்றி படத்தில் பேசலை, எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக வானர் குலத்தை பற்றி வந்தியத்தேவன் நாவலில் நிறைய பேசியிருப்பார், பட் இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை அவர் வாயாலே நமக்கு படத்தை சொல்ல வச்சுருப்பாங்க. வானதிக்கு அடிக்கடி மயக்கம் வரும், ஆனால் படத்தில் ஒரு சீனில் கூட வானதி மயங்கி விழவே இல்லை, ஏன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நாவலில் பார்த்தீங்கன்னா வானதி மயங்கி விழுகிற சீன் எல்லாமே காரணம் இல்லாமல் தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜோசியர்கிட்ட பேசிகிட்டு இருப்பாகட்டும், அருண்மொழிவர்மரை பற்றி சும்மா சொன்னாலே மயக்கம் போட்டுருவாங்க. அவங்க ஏன் மயக்கம் போடுறாங்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராங் ரீசன் சொல்லப்பட்டிருக்காது. பட் PS2 வானத்தை மயக்கம் போடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஏன்னா PS1 கிளைமேக்ஸில் அருள்மொழிவர்மர் இறந்துட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி வானத்திக்கு வருது. ஸோ அதனால அவங்க அதிர்ச்சி ஆகிட்டாங்க. ஸோ Part 2 அவங்க மயக்கம் போடுற சீன் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். நந்தினி நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நந்தினின்ட்டு இல்லைங்க, பொன்னியின் செல்வனில் நீங்கள் எந்த கேரக்டர் எடுத்து பார்த்தாலும் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அவங்க செய்கிறது நமக்கு கரெக்டாக தான் தெரியும். கல்கியுமே எல்லா கேரக்டரையும் அப்படி தான் டிசைன் பண்ணியிருப்பார். ஸோ நல்லவங்க கெட்டவங்கன்னு அப்படின்லாம் ஒன்றும் இல்லை, அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க செய்கிறது கரெக்டு தான். குந்தவை ஆதித்த கரிகாலனை தஞ்சைக்கு போய் கூப்பிட மாட்டாங்க, ஓலையில் தான் கூப்பிடுவாங்க அப்படின்னு இவர் கேட்டிருக்காரு. இப்போது ஒரு ஸ்க்ரீன் ப்ளேயோட மெயின் ரூல் பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் கேரக்டர்ஸ் கண்டிப்பாக சந்திச்சுக்கணும், அப்போ தான் ஆடியன்ஸுக்கு ஒரு கனெக்ட் வரும். சும்மா இவங்க ரெண்டு பேரும் ஓலையிலே பேசிக்கிற மாதிரி காட்டினா ஒரு கனெக்ட் இல்லாமல் போயிடும். இப்போ அவங்க நேரில் பேசிக்கிற சீனை காட்டினால குந்தவை பற்றி ஆதித்த கரிகாலனோட மனசில் என்ன இருக்குது, அண்டு குந்தவைக்கு ஆதித்த கரிகாலனை பற்றி அவங்க மனசில் என்ன இருக்குங்கிறத தெளிவாக ஆடியன்ஸுக்கு புரிய வச்சுட்டாங்க. ஸோ நாவலில் நம்மளாக படித்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை நமக்கு காட்சி வடிவமாகவே காட்டிட்டாங்க. இது ஒரு நல்ல விஷயந்தான். PS2 வார் சீன் வருமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக வார் சீன்ஸ் இருக்குது. PS1 தப்பிச்சு போன ராஷ்டிரகூட மன்னன் கோத்திகன் திரும்ப வருவான், அவனை எதிர்த்து பொன்னியின் செல்வர் சண்டை செய்வார். இதை ராஷ்டிரகூட மன்னராக நடித்த பாப் ஆண்டனியே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. பட் அவங்க எந்த காரணத்துக்காக சண்டை போடுறாங்கங்கிறத நம்ம படத்தில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். அருண்மொழிவர்மர் பூங்குழலியை காதலிச்சாரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாவல் படி பார்த்தீங்கன்னா அருண்மொழிவர்மருக்கு பூங்குழலி மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கும், பட் படத்தில் இன்னும் வரைக்கும் அந்த மாதிரி சீன்ஸ் எதுவும் வைக்கலை. மேபி இனிமேல் இருக்கலாம். அவர் அக்கா குந்தவிக்கு பயந்துட்டு தான் இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் அவருக்குள்ளே முடக்கிக்கிற மாதிரி நாவலில் வரும். ஸோ பார்க்கலாம். கருத்திருமன் பூங்குழலிக்கு என்ன வேணும்னு கேட்டிருக்காங்க. கருத்திருமன் பார்த்தீங்கன்னா பூங்குழலி ஏரியாவில் வாழ்கிற ஒருத்தன், ரெண்டு பேரும் ஒரே தொழில் தான் செய்கிறாங்க. நாவலில் பூங்குழலிக்கு முருகையன்னு ஒரு அண்ணன் இருக்கும், அவன் தான் பாண்டிய ஆபத்துதவிகளை நாகத்தீவுக்கெல்லாம் கொண்டு போய் விடுவான். ஆனால் படத்தில் முருகையன் கேரக்டரையும் கருத்திருமன் கேரக்டரையும் மிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போ கருத்திருமன் ஜெயிலில் இருக்க மாதிரி தான் இருக்கும், ஆனால் கருத்திருமன் ஜெயிலுக்கே போகாத மாதிரி காட்டி முருகையன் கேரக்டரை மிக்ஸ் பண்ணி அவனே பாண்டிய ஆபத்துதவிகளை நாகத்தீவுக்கு கொண்டு போய் விட்டுட்டான். இதனால் படத்தில் ஒரு எக்ஸ்ட்ரா கேரக்டர் வச்சு ஸ்க்ரீன் பிளே காம்ப்ளெக்ஸ் பண்ணுறத குறைச்சிட்டாங்க. நாவல் படி வானத்தியோட தந்தை இறந்துட்டார், ஆனால் படத்தில் அவர் காட்டப்பட்டிருக்காரே அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி இவங்க கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா சிறிய வேளாரும் அந்த சிற்றரசர்கள் கும்பலில் தான் இருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டாங்க போல். ஆனால் அப்படி இல்லை, குந்தவை ஜென்ரலாக தான் இதோ சிறிய வேளார் மகள் வானத்தியும் இருக்கிறாளே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் அந்த சிற்றரசர்கள் கும்பலெல்லாம் சிறிய வேளார் இருக்க மாட்டார். ஆக்சுவலாக பழுவேட்டரையருக்கும் வேளாருக்கும் சுத்தமாக ஆகாது. பழுவேட்டரையர்கள் பண்ணுற ஒரு சதி கூட்டத்துக்கு வேளார் வருவாங்களான்னு நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஸோ சின்ன வேளார் உயிரோடவே இருக்க மாட்டாருங்க, நாவல்லையும் சரி படத்துலேயும் சரி. படத்தில் பார்த்தீங்கன்னா வரகுணன் அப்படிங்கிற ஒரு புது கதாபாத்திரத்தை வச்சு அருள்மொழிவர்மரை கொல்ல அவன் இலங்கை மன்னனிட்டிருந்து ஆள் கூட்டிகிட்டு வரான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நாவலில் பார்த்தீங்கன்னா அந்த கப்பலை அபகரித்தது அரபியர்கள் தான், அவங்கக்கிட்டேருந்து சண்டை போட்டு தான் ரவிதாசனும் வந்தியத்தேவனும் தப்பிப்பாங்க. ஆனால் படத்தில் அரபியர்கள் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை தூக்கிட்டு அந்த கப்பலை பாண்டிய ஆபத்து உதவிகளை அபகரிச்சுற மாதிரி காட்டிட்டாங்க. அண்டு இந்த வரகுணன் பார்த்தீங்கன்னா மகிந்தன் கிட்டேருந்து ஆட்கள் கூட்டிகிட்டு வந்து பாண்டிய ஆபத்து உதவிகளை இன்னும் ஸ்ட்ராங் படுத்துகிற மாதிரி காட்டியிருக்காங்க. இந்த மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே தான் கதையோட இன்னும் ஒன்றி போகுது. அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சினிமாட்டிக் லிபர்ட்டிஸ் தான், நாவல்லேருந்து சினிமாவை மாற்றுறப்போ நிறைய கேரக்டர்ஸ் தூக்கி தான் ஆகணும், அண்ட் வேணும்னா இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் வச்சு தான் ஆகணும்.
படத்தில் ஏன் அருள்மொழிவர்மருக்கு மட்டும் ஒரு பர்டிகுலர் பீஜியம் கொடுக்கல, எல்லா கேரக்டருக்கும் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படிலாம் இல்லைங்க, அருள்மொழிவர்மருக்கும் பீஜியம் கொடுத்துருக்காங்க. இளைய நெஞ்சல் தீ பீஜியம் பார்த்திங்கன்னா அருள்மொழிவர்மரோட பீஜியம் தான். அந்த பீஜியமை டீகோடிங் பண்ணி நாங்கள் ஒரு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், மறக்காமல் அதை செக் பண்ணி பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நந்தினி அவங்க அப்பா யாருன்னு எப்படி தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன்று, அவங்களோட அம்மா சொல்லியிருக்கணும், இல்லை அவர் அப்பாவே வந்து சொல்லியிருக்கணும். அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு ஊமை, ஸோ கண்டிப்பாக சொல்லியிருக்க முடியாது. அப்போனா கண்டிப்பாக அவர் அப்பாவை பார்த்தப்ப அவரே சொல்லியிருக்கணும். அருள்மொழிவர்மர் மகிந்தன் கூட சண்டை போட்டு ஜெயித்த இலங்கை மணிமகுடத்தை ஏன் அவர் ஏற்கலைன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதிலை தெளிவாக அருள்மொழிவர்மரே படத்தில் சொல்லியிருப்பார். இப்போ பார்த்தீங்கன்னா அவர் சோழ நாட்டை ரெப்ரசன்ட் பண்ணி போர் செய்ய தான் இங்கே வந்திருப்பாரே தவிர மடிமுடியை ஏற்கவோ ராஜ்யத்தை ஆளவோ இங்கே வந்திருக்க மாட்டாருன்னு அவரே சொல்லியிருப்பார். அவர் இலங்கை ஏறியனை இங்கே ஏறணுமா ஏறக்கூடாதான்னு இப்போ சுந்தர சோழன் தான் முடிவு பண்ணணுமே தவிர இவர் முடிவு பண்ணக்கூடாதுன்னு அருள்மொழிவர்மர் சொல்லியிருப்பார். ஏன் ரவிதாசன் பொன்னியின் செல்வர்கிட்ட கிளைமேக்ஸில் சண்டை போடலன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ரவிதாசன் கேரக்டர் பார்த்தீங்கன்னா எந்த செயலை செய்கிறதுக்கு முன்னாடியும் ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி யோசிச்சு செய்யக்கூடிய கேரக்டர். இதை ஒரு டைலாக்லேயும் ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரவிதாசனோட மோட்டிவ் பார்த்தீங்கன்னா அருள்மொழிவர்மரை மட்டும் கொள்வது இல்லை, மற்ற அரசர்களான ஆதித்த கரிகாலரையும் சுந்தர சோழனையும் கொல்லணும். பட் அதுக்கு அவன் உயிரோடு இருக்கணும். அருள்மொழிவர்மர் மாதிரி ஒரு மாவீரர்கிட்ட போட்டி போட்டுட்டு இவன் உயிரோடு வருவானாங்கிறதே ரவிதாசனுக்கு டவுட்டு தான். எப்படியும் இவங்க சுழல் காட்டில் மூழ்கி செத்துருவாங்கன்னு அசீவ் பண்ணிவிட்டு தன் உயிரை காப்பாற்றிக்க அவன் தப்பிச்சிட்டான். பூங்குழலிக்கும் ஊமைராணிக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி தெரியும்னு கேட்டிருக்காங்க. பூங்குழலியோட உண்மையான அத்தையே ஊமைராணி தான். சின்ன வயசுலேருந்து ஊமைராணி மந்தாகினி தேவி தான் பூங்குழலியை வளர்ப்பாங்க. பூங்குழலியோட தெளிவான ஆரிஜினை ஒரு வீடியோவில் நாங்கள் சொல்லியிருப்போம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அருள்மொழிவர்மரும் அந்தினியும் சந்திச்சுப்பாங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. வாய்ப்புகள் கம்மி தான் நினைக்கிறேன், ஏன்னா நாவல்லையும் இந்த மாதிரி ஒரு சீனே இல்லை, படத்தில் வர்றதுக்கும் வாய்ப்புகள் கம்மி தான். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா அருள்மொழிவர்மர் இலங்கையை நோக்கி படையெடுத்து வரப்போ மகிந்தன் வந்து எதிர்பாராத விதமாக அவங்கள தாக்க ஆரம்பிச்சிடுறான், அதனால் சில வீரர்கள் செத்தும் போயிடுறாங்க. அதுக்கே அருள்மொழிவர்மர் எதுவும் ரெஸ்பான்ஸ் காட்டலைன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பொன்னியின் செல்வர் போர் தர்மத்தை கடைபிடிச்சிருக்காரு. ரெண்டு நாட்டு வீரர்களும் களத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் வெற்றிவேல்னு சொல்லி போர் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த இடத்துல மகிந்தன் போர் தர்மத்தை கடைபிடிக்க தவறிட்டான், ஆனால் அருள்மொழிவர்மர் அதை தவறலை, அதை காட்டுற விதமாக தான் இதை வச்சுருக்காங்க. அண்ட் போர்னால் ரெண்டு சைடும் உயிர்கள் போக தான் செய்யும், அதுதான் போர். இப்போ பொன்னியின் செல்வன் முதல் பாகம் பார்த்தீங்கன்னா புதுவெல்லம் அண்ட் சுழல் காட்டோட மிக்ஸாக இருக்குது. அண்ட் மீதி இருக்க கொலைவாள் மணிமகுடம் தியாக சிகரத்தை மிக்ஸ் பண்ணி பார்ட் டூவில் நமக்கு என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்ணி தருவாங்கன்னு கேட்டிருக்காங்க. பார்ட் டூ பார்த்தீங்கன்னா எல்லா கேரக்டர்ஸும் ஒன்றி வர மாதிரி இருக்கும், எல்லாமே ஒரே கதைக்களத்தில் தான் இருப்பாங்க. அண்ட் நாவலில் இருக்க பார்ட் ஃபைவ் அதாவது தியாக சிகரத்தில் அன்வான்ட் சீன்ஸ் நிறைய இருக்கும். கல்கி ரொம்ப சுற்றி வளைச்சி தான் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். ஸோ அதெல்லாம் தூக்கி பார்ட் டூவை ஒரே ஸ்டெச்சில் வர மாதிரி நமக்கு கொடுத்துருவாங்க. இப்போ கதையோட மெயின் கருவான அந்த வால் நட்சத்திரம் யார் அடுத்து பழிவாங்க போகுது, அண்ட் நந்தினி அவங்க மிஷனில் ஜெயிச்சாங்களா, அடுத்த அரசர் யார், இதை வச்சு தான் கதை நகரும். பிஎஸ் டூவில் சாங்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிஎஸ் டூவில் ஆறு சாங்ஸ் இருக்குது. அண்ட் டான்ஸ் சீக்வன்ஸ் வர மாதிரி சாங் ஒரே ஒரு சாங் தான், அது என்னென்னா அருள்மொழிவர்மருக்கும் வானத்திக்கும் இருக்க மேரேஜ் சாங் தான். மிச்ச அஞ்சு சாங்குமே சிச்சுவேஷன் பேஸ்டு சாங்ஸாக தான் வரும். பொன்னியின் செல்வன் படம் நாவலுக்கு ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் நாவலுக்கு ஜஸ்டிஸ் பண்ணியிருக்குன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா படத்தை பார்க்குறப்போ நமக்கு நாவலை படித்த அதே ஃபீல் தான் கிடச்சிச்சு, சாராம்சம் மாறாமல் அப்படியே நமக்கு கன்வே பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக மூவி டீம் நமக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் கடைசியாக நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண ஒரு கேள்வி. அருள்மொழிவர்மன் மந்தாகினியோட யானையை பயன்படுத்தி தான் பெரிய வேளார் ஆட்கள் கிட்டேருந்து தப்பிச்சாரா, அப்படி அவர் தப்பிச்சார்னா அந்த யானை அங்கே எப்படி வந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அருள்மொழிவர்மர் யூஸ் பண்ணது மந்தாகினியோட யானை தான், அண்ட் அங்கே அந்த யானையை கூட்டிகிட்டு வந்தது பூங்குழலி தான். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா பெரிய வேளார் பார்த்திபேந்திர பல்லவனை கூட்டிகிட்டு வரும்போது ஜூமில் பின்னாடி பூங்குழலியும் யானையை ஓட்டிகிட்டு வந்திருப்பாங்க. இதிலேருந்து நமக்கு என்ன புரிஞ்சுக்கணுன்னா பெரிய வேளாரை முன்னாடியே பூங்குழலி சந்தித்து அருள்மொழிவர்மரை ஒரு கும்பல் கைது பண்ண வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். அதை தெரிஞ்சுட்டு பெரிய வேளார் பார்த்திபேந்திர பல்லவனையும் பூங்குழலியும் அருள்மொழிவர்மர்கிட்ட கூட்டிகிட்டு வந்து, அண்ட் நீங்கள் கேட்டிருக்க சில கேள்விகளுக்கு நாங்கள் பதில் சொல்லலை, ஏன்னா அதெல்லாம் பார்ட் டூவை ஸ்பாயில் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் நம்ம பார்ட் டூவோட க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் செஷனில் கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த 2022 கடைசி வீடியோ இது தான். இவ்வளோ நாள் கண்டினியூஸாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஒரு மூவிக்கு இருக்க யூடியூப் சேனலுக்கு இவ்வளோ பெரிய சப்போர்ட் இருக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நம்ம பிஎஸ் படையினால் மட்டும்தான் முழுக்க முழுக்க இது சாத்தியம். இதனால் எங்களுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஜாஸ்தியாகிட்டே போகுது. அடுத்த வருஷம் இன்னும் நிறைய ப்ராமிசிங் கண்டென்ட்டை நாங்கள் இந்த சேனலில் தரோம். பொன்னியின் செல்வனையும் தாண்டி நம்ம நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் அண்ட் டீகோடிங்கை நெக்ஸ்ட் இயர் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்.
உங்களுக்கு பொன்னியின் செல்வன் மூவி அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா எங்கள் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பிஎஸ் ஒன் ரிலீஸ்க்கு அப்புறம் பொன்னியின் செல்வன் நாவலுக்கான சேல்ஸ் எல்லா இடத்துலையும் பிச்சுட்டு போகுதுங்க. உங்கள் யாருக்காச்சும் பொன்னியின் செல்வன் நாவலை வாங்கணுன்னா புக்வேர்ட்ஸ் அப்படிங்கிற டீலரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இவங்கக்கிட்ட பொன்னியின் செல்வன் நாவலோட எல்லா வேர்ஷன் பெயிண்டிங்ஸும் இருக்குது. மணியம், பத்மவாசன் பெயிண்டிங்ஸ் இருக்க புக்ஸுக்கெல்லாம் செம்ம டிமாண்டு. யாராச்சும் பொன்னியின் செல்வன் நாவல் வாங்கணுன்னா இவங்கக்கிட்ட சீக்கிரம் ஆர்டர் பண்ணிக்கோங்க. வேர்ல்டு வைட் டெலிவரி இவங்கக்கிட்ட அவைலபிள். பொன்னியின் செல்வன் நாவலையும் தாண்டி இவங்கக்கிட்ட நிறைய தமிழ் ஹிஸ்டாரிக்கல் நாவல்ஸான வேல்பாரி, சிவகாமியின் சபதம், பார்த்திபன் கனவு போன்ற நாவலும் வச்சுருக்காங்க. இவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இன்ஸ்டாகிராம் லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.